Hi, hello friends. Welcome to Thirumathi Tamil Research Channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருந்தீங்க. ஆமாங்க இன்னைக்கு வாராகியம்மன் வழிபாடு முறை தான் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஆல்ரெடி நான் தைப்பூசம் வீடியோ போட்டிருந்தப்போ தைப்பூசம் வழிபாடு வீட்லயே நான் பண்ண தைப்பூசம் வழிபாடு பத்தி நான் வீடியோ போட்டிருந்தப்போ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அக்கா நீங்க உங்களோட விளக்குக்கு பக்கத்துல சின்னதா தனியா விளக்கு போடுறீங்களே என்ன காரணத்துக்காக அப்படினு கேட்டிருந்தாங்க. சொல்லுங்கக்கா அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக தாங்க இந்த வீடியோ. அந்த விளக்கு எதுக்காக அப்படினா வாராகி அம்மனுக்காக நான் குறஞ்சபட்சமா ஒரு 8 மாச காலமா நான் வாராகி அம்மனுக்காக தனியா விளக்கு போட்டுட்டு வரேன். சோ அத தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த விளக்கு போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னோட லைஃப்ல அவ்வளவு ஆச்சரியங்கள் நடந்தது. தீரவே தீராது அப்படினு நினைச்ச பிரச்சனைகள் கூட தீர்ந்தது. நிறைய ஆச்சரியங்கள் நிறைய அற்புதங்களை தரக்கூடிய அந்த வாராகி அம்மன் வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்னும் இது மாதிரியான நிறைய நீங்கள் பயனுள்ள வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் முதல்ல வாராகி அம்மனை எப்போ வழிபட ஆரம்பித்தேன், எதற்காக வழிபட ஆரம்பித்தேன், எப்படி வழிபட ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. கடந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் நான் வாராகி அம்மன் வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் ஒரு சில பிரச்சனைகள்னால நிறைய மனக்குழப்பத்துலேயும் மன சஞ்சலத்துலேயும் இருந்த சமயத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லைங்க. இங்கே எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையான பிரச்சனைகள் இருக்க தான் செய்துங்க. ஆனால் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகளோட வகைகள் வேணா வேறுபடலாமே தவிர ஒரு சிலருக்கு மன பிரச்சனை, ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை, ஒரு சிலருக்கு நகை பிரச்சனை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த குடும்பங்கள்லேயே கணவன் மனைவிக்கு இடையேன பிரச்சனை, அப்படி இல்லை அப்படின்னா இடத்தகராறு, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நிறைய வகைகள் இருக்குதுங்க. அது மாதிரி ஒரு சிலருக்கு ஏன் எதுக்குன்னே தெரியாதுங்க. அந்த மாதிரியான மன கஷ்டங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இங்கே கிடையாது. அதே மாதிரி ஒரு சில மாதங்களுக்கு முன்னால எனக்குமே ஒரு சில பிரச்சனைகள்னால நிறைய மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் இந்த மாதிரி இருந்துட்டு இருந்த சமயத்துல என்னோட மொபைல்ல உண்மையாவே சொல்றேங்க எனக்கு வாராகி அம்மன் பத்தி எதுவுமே தெரியாது. வாராகி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்கிறதே எனக்கு தெரியாது. வாராகி அம்மன் வழிபாடோ வாராகி அம்மன் கோவிலுக்கு போறதோ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல தான் நிறைய பேர் வாராகி அம்மனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாராகி அம்மன் வழிபாடு நான் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மனக்குழப்பங்களில் இருந்த அந்த சமயத்தில் என்னோட மொபைலில் ஷார்ட்ஸ் வீடியோ வரும் இல்லைங்களா, அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய வாராகி அம்மனை பற்றி நான் பற்றின ஷார்ட்ஸ் நிறைய பார்த்தேன். ஸோ என்னையே அறியாமல் வாராகி அம்மனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு தோணுச்சு நம்ம மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த வாராகி அம்மன் வழிபாடுனால கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு எனக்குள்ளவே ஒரு நம்பிக்கை வந்ததுங்க. என்னையே அறியாமல் நான் கண்டிப்பாக இந்த வாராகி அம்மன் வழிபாடை செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சாமி கும்பிட்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்குங்க. சாமி இருக்குதா இல்லையா அப்படின்ற கேள்வியை எங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட நம்பிக்கை தான் சாமி அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நம்ம நம்பணும் அப்படின்னா இருக்குது, ஒரு விஷயத்தை நம்பலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் இல்லை. அவ்வளோதான் கடவுள் பக்தி அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடவுள் பக்தி ரொம்பவே கடவுள் பக்தியாக இருக்கிறவன். ஸோ அதனால நான் வாராகி அம்மனை வழிபட ஆரம்பித்தேங்க. வாராகி அம்மனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன, தேடும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்மன் வாராகி அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா பன்றி ரூபம் கொண்டவள், காட்டு பன்றி ரூபம் கொண்டவள், பகைவர்களை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒருவேளை அந்த அம்மன் ஆக்ரோஷமானவளாக இருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அவள் காட்டு பன்றி ரூபம் கொண்டாலும் அவளை உளமாற நினச்சி உருகி கையெடுத்து கும்பிட்டு அம்மா வாராகி அம்மா அப்படின்னு நம்ம வேண்டணும் அப்படின்னாலே ரொம்பவே இலகிய மனம் கொண்டவள், நம்ம பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்த்து வைக்கக்கூடியவள் அந்த வாராகி அம்மன். வாராகி அம்மனை ராஜராஜ
ராஜராஜ சோழன் நம்ம விநாயகரை வழிபட்டு எந்த காரியத்தையும் தொடங்குற மாதிரி வாராகியம்மனை வழிபட்டு தான் ராஜராஜ சோழன் எந்த போருக்கு செல்லணும் அப்படின்னாலும் வாராகியம்மனை வழிபட்டு தான் அவர் போருக்கு செல்லுவாராம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகியம்மன் படைத்தளபதியாம், அவள் வந்து ஒரு படைத்தளபதி, அதனால வாராகியம்மனை வழிபட்டு தான் அவர் எந்த செயலையும் செய்வார். விநாயகரை வழிபடுறதுக்கு முன்னால் கூட வாராகியம்மனை தான் வழிபடுறதா பட்டதாக கூட ஒரு வரலாறு சொல்லப்படுதுங்க. அதனால தான் தஞ்சை பெரிய கோயிலில் வாராகியம்மனுக்காக ஒரு பெரிய பீடம் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க, நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரியான எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு உண்டுங்க. நிறைய பேர் நான் ஏமாந்துட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க, நான் எந்த தவறுமே செய்யலை, ஆனால் நான் வீண் பழியை சுமந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவ்வளோ துரோகத்திலே துரோகம், நம்பிக்கை துரோகம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி கூடவே இருந்து துரோகம் பண்ணவங்களை கூட இந்த வாராகியம்மன் கிட்ட உருகி கையை எடுத்து கும்பிடும் பொழுது இன்னார தண்டி அப்படின்லாம் சொல்ல வேண்டிய எந்த அவசியமுமே இல்லைங்க. கையெடுத்து கும்பிட்டு உங்களோட பிரச்சனைகளை சொன்னீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த தண்டனை அவங்களுக்கு உண்டு. உண்மையாகவே அவங்க தப்பு செஞ்சுருக்கிற விதத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை உண்டு. உங்களோட கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை இட பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனையாக இருக்கட்டும், சொத்து தகராறாக இருக்கட்டும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த வாராகியம்மன் வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தீர்வை தரும் உங்களுக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாராகியம்மன் வழிபாடு வீட்டில் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இப்போ வாராகியம்மன் வழிபாடு எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கிழமைகளில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரத்தில் எந்த கிழமைகளில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா தேய்பிறை பஞ்சமியிலேருந்து நம்ம வழிபாட ஆரம்பிக்கலாங்க. பௌர்ணமி, பஞ்சமி இந்த மாதிரியான டைமில் நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்யலாம். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து வாராகியம்மன் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமியில் உங்களோட வழிபாடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே இந்த வழிபாடை செய்யணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 6 மணிக்கு மேலே, நம்ம வீட்டில் எப்போதுமே சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, விளக்கு பற்ற வச்சு 6 மணிக்கு மேலே அந்த விளக்கெல்லாம் பற்றச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் இந்த வாராகியம்மன் வழிபாடை நீங்கள் செய்யலாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி இருக்கும், நாங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாமா இல்லை சிலை வச்சு சாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ வச்சுக்கிறது சிலை வச்சுக்கிறது அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விருப்பந்தாங்க. ஆனால் ஃபோட்டோ வச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நீங்கள் சிலையாக வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி நித்தமும் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக விக்கிரகம் வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே அபிஷேகமும் நெய்வேத்தியமும் கண்டிப்பாக ரொம்பவே அவசியங்க. ஒருவேளை நீங்கள் விக்கிரகமாக நீங்கள் வாராகியம்மனை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அபிஷேகங்களையும் நெய்வேத்தியம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா விக்கிரகமாக வாங்கிவிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோவே போதுங்க. இது எதுவுமே இல்லைங்க, இது எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விளக்கு மட்டுமே போதுங்க. வாராகியம்மனை நினச்சி ஒரு தீபம், அது என்ன தீபமாக வேணாலும் இருக்கலாம், மண் விளக்காக இருக்கலாம், வெள்ளி விளக்காக இருக்கலாம், சில்வர் விளக்காக இருக்கலாம், எவர் சில்வர் விளக்காக இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. வாராகியம்மனை மனசில் நினச்சிட்டு அந்த விளக்கை பற்ற வச்சு இந்த ஒளி ரூபத்தில், இந்த தீப ஒளி ரூபத்தில் எனக்கு எழுந்தருளி அருள் தரணும், அருள் புரியணும் அம்மா, வாராகி அம்மா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மனமாற உளமாற நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னாலே போதுங்க. அதுக்காக விக்கிரகம் தான் வாங்கணும், ஃபோட்டோ தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாதுங்க. அதுக்கப்புறமா வாராகி அம்மனுக்கு என்ன பூக்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு நிற பூக்கள் ரொம்பவே பிடிக்குங்க. குறிப்பாக செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ இதெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீல வண்ண பூக்கள், சங்குப்பூ வாராகியம்மனுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ இந்த மாதிரியான பூக்களை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வாராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் பன்றி ரூபம் கொண்டவள் அப்படின்றதுனால மண்ணுக்கடியில் மூக்கால் அகழ்ந்து பன்றிகள்லாம், நீங்கள் காட்டு பன்றிகள்லாம் பார்த்துருந்துருப்பீங்க, மண்ணுக்கு அடியில் அகழ்ந்து கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடியது தான் இந்த காட்டு பன்றிகள். ஸோ அதனால் கிழங்கு வகைகள், அதுக்கப்புறமா தயிர் சாதம், வெண்ணெய் எடுக்காத தயிரில் செய்யப்பட்ட
செய்யப்பட்ட தயிர் சாதம், பருப்பு வடை, இது எல்லாத்தையுமே நீங்கள் வாராகி அம்மனுக்கு படைக்கலாங்க. இது எல்லாமே செய்யணும் அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா கூட போதுங்க. இதை நைவேத்தியமாக கொடுத்துட்டு வாராகி அம்மனோட மூல மந்திரமான மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி, மூல மந்திரத்தை நான் உங்களுக்கு சைட்டில் கொடுக்குறேன், இந்த வீடியோவில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அந்த மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா வாராகி அம்மனோட அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. என்னோடய லைஃப்பில் அந்த வாராகி அம்மன் வழிபாடுக்கு அப்புறமா நிறைய ஆச்சரியங்கள், நிறைய பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற கேள்விக்குறி இருந்த பிரச்சனைகள் கூட தீர்ந்ததுங்க அந்த வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், நிறைய மாறுதல்கள் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வாராகி அம்மன் வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பண்ணணும். நான் பயனடைஞ்ச மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வாராகி அம்மன் வழிபாட்டினால கண்டிப்பாக பயனடையணும் அப்படின்றது தாங்க என்னோடய ஆசை. ஸோ எல்லாருமே வாராகி அம்மனை வழிபடுங்க. இப்போ நான் வாராகி அம்மனை வழிபடுறது எப்படி அப்படிங்கிறத பாருங்க. வாராகி அம்மனுக்கு பிடிச்ச சிகப்பு செம்பருத்தி பூ, அதுக்கப்புறமா எங்கள் வீட்டிலே பூத்த சங்குப்பூ, இதெல்லாம் நான் பூ பறித்து வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் சுருங்கிருச்சு பூ. நான் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நைவேத்தியமாக நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கேன். கிழங்கு வகை சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இது மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நைவேத்தியமாக சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கிறேன். ஐம் க்ளாம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமகா ருந்தே ருந்தினி நமகா மோகி மோகினி நமகா ஸ்தம்பே ஸ்தம்பினி நமகா சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித சக்சூர்முக கதி ஜிக்வாக் ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வச்சியம் ஐம் க்ளோம் டக 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 டகம் அஸ்திராய பட. அவ்வளோதாங்க வாராகி அம்மன் வழிபாடு, ரொம்பவே எளிமையானது. நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு வழிபடலாம். ரொம்ப வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு ரொம்ப ஆடம்பரமாக எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சே ரொம்ப எளிமையாக வாராகி அம்மனை நம்ம மனசார உளமாற நினச்சி வேண்டணும் அப்படின்னாலே போதுங்க, வாராகி அம்மனோட அருள் நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன இந்த மந்திரம் தான் வாராகி அம்மனோட மூல மந்திரம். இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை டைம் சொல்ல முடியுமோ, எனக்கு சொல்லி சொல்லி மனப்பாடம் ஆயிடுச்சு. உங்களுக்கு முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி பார்த்து எழுதி வச்சுட்டு பார்த்து கூட படிக்கலாம். உங்களால் எத்தனை டைம் சொல்ல முடியுமோ சொல்லி, உங்களுக்கு மூணு டைம் சொல்ல முடியும், அஞ்சு டைம் சொல்ல முடியும், இல்லை பதினோரு டைம் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எத்தனை டைம் சொல்ல முடியுமோ அத்தனை டைம் சொல்லி இந்த வாராகி அம்மனை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வாராகி அம்மனோட அருள் கண்டிப்பாகவே கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.